ஆசிரியப்பர் மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம இந்த வீடியோ தொகுப்புல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல முழுமையா நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்க இது மிகவும் அவசியம். தமிழகத்தில் தற்சமயம் முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் மற்றும் இறுதிக்கட்ட விடை குறிப்புகள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு சந்தேகங்கள். ஸோ சார், நான் இந்த மார்க் எடுத்தால் நான் பாஸ் ஆ, இந்த மார்க் எடுத்தால் நான் உள்ளே போகலாமா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் நிறைய கேள்விகள் கேட்டுருக்கீங்க. ஸோ மினிமம் மார்க் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பு. நீங்கள் என்ன மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் உள்ளே போக முடியும், ஸோ சிவி செல்றதுக்கும் உள்ள எலிஜிபிலிட்டிக்கு என்ன மதிப்பெண்கள் அப்படின்றத பற்றி தான். ஸோ நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் ஷீட்டு வந்தப்போ ஒரு மார்க் இருந்துச்சு, இப்போ ரிசல்ட் வெளியானப்போ மார்க்கு குறைஞ்சிடுச்சு. ஸோ இவ்வளோ கம்மியாக வருமாவன்ட்டு எல்லாமே நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஒரு ஸ்பாட் வந்து குறைஞ்சிருக்கு, ஒரு சிலருக்கு ஏறி இருக்குது, ஒரு சிலருக்கு மிட்ரேஞ்சிலையும் இருக்குது, எதுவுமே மாற்றமே இல்லை. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலைசேஷன் பண்ணதுனால அடிபட்டிருக்கு நிறைய, ஒரு 10 மதிப்பெண்கள் எல்லாமே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நார்மலைசேஷன் மார்க் பண்ணதுனால அந்த டிபார்ட்மெண்ட் மல்டிபிள் செஷனில் தேர்வு எழுதிய டிபார்ட்மெண்ட்டுக்கு நார்மலைசேஷனால் மார்க்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி மற்றும் பிசிக்கு எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு மதிப்பெண் பட்டியல் இருக்கு, இந்த எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் முதுகலை பட்டதாரிக்கே செலெக்ஷனே ஆவீங்க அப்படின்ட்டு ஒரு கம்யூனிட்டி வைஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி மற்றும் டிஎன்சி. ஸோ இந்த கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50% வந்து நீங்கள் கண்டிப்பாக மதிப்பெண் பெற்றிருத்தல் அவசியம், மிகவும் அவசியம். என்னென்னா அந்த 150க்கு 50 கொஷின்ஸ் வந்து 50% வந்து நீங்கள் பெற்றிருக்கணும். அப்படி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 75 மதிப்பெண்கள் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எடுத்தால் மட்டுமே எலிஜிபிலிட்டி, இல்லை என்றால் நீங்கள் எதுக்குமே எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு தயாராகலாம், ஓகேங்களா? ஸோ நிறைய சந்தேகங்கள், ஸோ சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மினிமம் எலிஜிபிலிட்டி. ஸோ இதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் எக்ஸ் இந்த முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா சில எக்ஸப்ஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் டிஆர்பியோடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும். ஸோ இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதில் வந்து அதுக்கும் பேஸ் பண்ணி இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ அதுக்கும் பேஸ் பண்ணி டெஸ்டியூட்டடோ டிரான்ஜெண்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் முன்னுரிமை பட்டியலில் வந்தீங்கன்னா அதற்கு நீங்கள் பேஸ் பண்ணலாம், மார்க்கு ஒரு சில மதிப்பெண்கள் குறையும், கவலைப்பட வேண்டாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ 45%, 67.5 மதிப்பெண்கள் கம்பல்சரி நீங்கள் பெற்றிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி வர முடியும். ஸோ எஸ்டிக்கு 40%, அதே மாதிரி பிடபிள்யூடிக்கும் 40%, டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாலும் 40%. ஸோ இவங்க 60 மதிப்பெண்கள் கம்பல்சரி பெற்றிருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த ஆண்டு முதுகலை பட்டதாரிக்கு எலிஜிபிலிட்டி. ஸோ இது வந்து நிறைய மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் நான் உள்ளே போக முடியும் அப்படின்ட்டு நிறைய கிளாரிஃபிகேஷன் கொஷின்ஸ் டவுட்ஸு, முதல்ல இந்த டவுட்ஸுக்கு உங்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் கிளியர் கட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ மினிமம் மதிப்பெண்கள் இந்த எலிஜிபிள் மதிப்பெண்கள் என்னன்றது இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிட்டுருக்கும். இந்த மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். ஸோ இதில் உங்கள்கிட்ட ஏதாச்சும் முன்னுரிமை சான்றிதழ் இருந்தால் மதிப்பெண்கள் குறையும் கண்டிப்பாக, ஓகேங்களா? ஸோ இதுலேயும் ஒரு ஒரு கம்யூனிட்டியில் முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருக்கேன் பட்சத்தில் குறையும். இந்த ஆண்டு மினிமமாக ஒரு மினிமம் கம்யூனிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒரு 100 மதிப்பெண்கள் எடுத்தாலே போஸ்டிங் போகிறதுக்கு, பிசிக்கு வந்து ஒரு 90 எடுத்தாலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கம்மியான மதிப்பெண்கள் போதும், அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 80+ நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க இந்த ஆண்டு முதுகலை பட்டதாரியில், ஸோ கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கு கீழேனா உங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்து தான் போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வச்சது நம்ம சேனலோட இணைந்திருங்க.